ओम हर हर नम पार्वती पदजे हर हर महादेव इन्नाडुडैय शिवने पोत्री इन्नाडवर्क्कुम इरैवा पोत्री इंद मयिलाडुतुरैयिले नमदे कावेरी करैयिले आवणी अविट्टम एन्रु सोल्लकूडिय इंद वैभवत्तिले पूनूल अणिवित्तल अप्पडिंगिर ओरु वैभवम नमदे முன்னோர்கள் தொன்று தொட்டு நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலே இன்றைய தினம் இந்த சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் வன்னியர் குலம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆதி காலத்தின் முதலே பூணூலை அணிவித்து அவர்கள் அந்த காலத்தினுடைய சத்திரிய தர்மத்தின் வாயிலாக இருந்தவர்கள். அதனை கடைபிடிக்கும் விதமாக இன்றைய தினம் இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் வந்து இங்கே பூணூலை அணிவித்துக் கொண்டு அந்த சத்திரிய தர்மத்தின்படி வாழ எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அதுபடி இந்த எல்லாருக்கும் இங்கே பூணூல் அணிவிக்கப்பட்டது. அந்த பூணூல் அணிவிக்கப்பட்டதோடு அல்லாமல் இந்த வன்னிய மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் அவர் வந்து அந்த அக்னியிலிருந்து தோன்றியவர். அதனால் அவருக்கு பெயர் வன்னிய மகாராஜா. அதே போல இன்னொரு பெயரும் அந்த குலத்திற்கு உண்டு, படையாட்சி என்று சொல்வார்கள். படைகளை ஆட்சி செய்வதாலே அவர்களுடைய பெயர் படையாட்சி என்று சொல்வதுண்டு. அதன் அங்கமாக அனைவரும் இங்கே பூணூலை அணிவித்துக் கொண்டு இந்த சத்திரிய தர்மத்தினுடைய பாரம்பரியத்தை காத்து ரட்சித்து அந்த காலத்திலிருந்து இந்த சத்திரிய தர்மத்திற்கு ஒரு வாக்கு உண்டு. சத்திரியனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாக்கு உண்டு. அவர்கள் ஏனென்றால் அந்த காலத்தின் முதலே பாதுகாவலர்களாக அறங்காவலர்களாக இருந்தவர்கள். இன்றும் சில ஆலயங்களிலே படையாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பூணூல் அணிவித்து சிவா மன்னிக்கவும் நமது ஆலயங்களிலே பூஜை செய்து வருகிறார்கள். மாரியம்மன் காளியம்மன் போன்ற கிராம தேவதைகளிலும் சில சிவாலயங்களிலும் பூஜை செய்து வருகிறார்கள். ஸோ இந்த வன்னிய குலத்தை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் பூணூல் அணிவித்து இந்த ஆவணி அபிட்டத்தை சிறப்பான ஒரு முறையிலே கொண்டாடி வருகிறார்கள். இந்து தர்மத்தை காப்போம், அனைவரும் நல்வழி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாயம்.